இந்த காட்சியில் நீங்கள் உண்மையை புரிந்து கொள்ளணும் எதுவும் தனியாக இல்லை இயற்கையிலிருந்து எதுவும் பிரிந்ததும் அல்ல எல்லாமே இயற்கை தான் ஒரே இயற்கை தான் அதை தோற்ற பொருளாகவும் பார்க்கிறோம் மறைபொருளாகவும் பார்க்கிறோம் அது சிறியாக போது பார்க்கப்படும் பொருளும் பார்ப்பவனும் ஒன்று என்று அறியலாம் உண்மை அதுதான் பார்க்கப்படும் பொருளும் பார்ப்பவனும் பார்த்தல் என்ற நிகழ்வும் இதை திரிபுடி என்று சொல்வாங்க திரிபுடி உணர்பவன் உணரப்படும் பொருள் உணர்வு என்ற மூன்று நிலை எழுவாய் செயல்படும் பொருள் பயனிலை மூன்று ஒன்றுதான் தான் இன்னும் இன்னும் மனதை விரித்து 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 நீங்கள் எந்த அளவுக்கு இயற்கை பார்த்து பார்த்து பழகிறீங்களோ அது சரியாக வருகிற போது அங்கு நான் என்றோ உலகம் என்றோ தனித்தனியாக எதுவுமே இல்லை ஒன்லி டோட்டாலிட்டி எக்ஸிஸ்ட் அதை சிவமயம் என்று சொல்லுவாங்க பக்தி மார்க்கத்தில் சைவ சித்தாந்தத்தில் சிவமயம் அப்படின்னா சிவம் மட்டுமே நத்திங் எல்ஸ் அதாவது தெய்வம் மட்டுமே இறைவன் உண்டுமான்னு கேட்டால் இறைவன் மட்டுமே ஒன்லி காட் எக்ஸிஸ்ட் இன்னும் சொன்னால் பக்தியில் பேசும்போது துவைதமாக பேசும்போது ஆரம்ப காலத்தில் இறைவனுக்கு பல உருவங்கள் கொடுத்து பல பெயர்கள் கொடுத்து நாம ரூபங்கள் என்று சொல்கிறோம் கொடுத்து பார்க்குறோம் வணங்குகிறோம் வழிபாடு செய்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் கொஞ்சம் ரிஃபைன்ட் ஆகி வருகிற போது இப்படி பல பல தெய்வங்கள் இல்லை ஒரே தெய்வந்தான் அப்படிங்கிற ஒரு அறிவு வளர்ச்சி பல பல உருவங்களில் பெயர்களில் பார்த்தாலும் அழைத்தாலும் இறைவன் ஒருவனே என்று ஒரு அறிவு வளர்ச்சியில் பேசுகிறோம் ஒன்லி ஒன் காட் ஒரே ஒரு இறைவன் மட்டுமே ஒன்றே தெய்வம் என்று சொல்கிறோம் ஆனால் இன்னும் சற்று அறிவில் உயர்ந்து வருகிற போது ஒருவனே தெய்வம் என்று மாறி தெய்வம் மட்டுமேனு ஒரு நிலை வரும் அதில் கவனிக்கணும் ஒன்லி ஒன் காட் என்ற நிலையிலிருந்து ஒன்லி காட் என்ற நிலைக்கு வரும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது இறைவன் ஒருவனே என்று சொல்வதற்கும் இறைவன் மட்டுமே என்று சொல்வதற்கும் பெரிய வேறுபாடு இருக்கு இறைவன் ஒருவனே என்று சொல்கிற போது அவன் எங்கோ இருப்பதாகவும் நாம் காணுகிற உலகம் வேறு நாம் அல்லவரும் வேறு வேறு ஏதோ ஒரு இறைவன் எங்கோ இருந்து கொண்டு அப்படி ஒரு விளக்கம் வரும் இறைவன் மட்டுமே என்று சொல்கிற போது நாம் காணுகிற உலகமும் தெய்வம் காணுகிற நானும் தெய்வம் எல்லாம் தெய்வம் சிவமயம் இதான் உன்னத நிலை இறை தத்துவத்தில் ஒரு ஞான நிலை என்னான்னு சொன்னால் இறையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை எல்லாம் அதை வர்ணிக்கிற போது புரிந்து கொள்வதற்காக கருத்து பரிமாற்றம் செய்கிற போது அந்த இறையின் மூலநிலை சுத்தவெளி என்றும் சுத்தவழின்னு சொன்னால் ஒரு எல்லையற்ற நிர்ச்சலன சிவம் என்றால் அசைவற்ற என்ற பொருள் அல்லது ஸ்டேட்டிக் ஸ்டேட் என்று சொல்றோம் அசைவற்ற நிலை சிவம் அதை மறைபொருள் சுத்தவெளி என்று சொல்றோம் அது இயல்பாக எழுச்சி பெற்று இயங்குகிற போது அதை சக்தி என்று சொல்கிறோம் டைனமிக் ஸ்டேட்டுங்கிறோம் ஸ்டாட்டிக் ஸ்டேட் டைனமிக் ஸ்டேட் அதாவது இருப்பு ஆற்றல் இயக்க ஆற்றல் ஸ்டாட்டிக் எனர்ஜி டைனமிக் எனர்ஜி எனர்ஜின்னு சொன்னால் சக்தின்னு சொன்னால் இயக்கம் என்று பொருள் ஆனால் மூல நிலையில் அது ஸ்டேட்டிக் எனர்ஜி அதாவது ஆற்றல் அசையாமல் அடக்கமாக இருக்கிற ஒரு நிலை ஆற்றல் அடக்கமுற்று இருக்கிற நிலை சிவநிலை சுத்தவெளி நிலை அது எழுச்சி பெற்று இயங்குகிற போது சக்தி நிலை டைனமிக் ஸ்டேட் மூன்றாவது இந்த சக்தி திணிவு பெறுகிற போது இன்டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி இஸ் மாஸ்ன்னு ஃபிசிக்ஸில் படிக்கிறோம் சக்தி துகள் திணிவு பெறுகிற போது நெருங்கி இயங்குகிற போது அது பல பல பொருளாக வடிவெடுக்குது காற்றாக நெருப்பாக நீராக கெட்டி பொருளாக பஞ்ச பஞ்சபூதங்களாக எது சக்தி என்ன சக்தி அசையும் சக்தி டைனமிக் சக்தி எது அசையும் சக்தியாக இருக்குது சிவம் அசையா சக்தி அசையும் சக்தி திணிவு பெற்ற சக்தி பொருள் மூன்றாவது பொருள் மாஸ் அண்ட சராசரங்கள் நான்காவது அதே சக்தி உணர்வு என்ற நிலையில் அதாவது உயிர் சக்தின்னு சொல்கிறோம் லைஃப் எனர்ஜி சித்தாகாஸ் என்று சொல்கிறோம் அங்கு அந்த சக்திக்கு உணர்வு நிலை கிடைக்குது அது ஜீவன் சொல்கிறோம் இப்போ நான்கு நிலையில் இயற்கையை பார்க்கிறோம் சுத்தவெளி சக்தி பொருள் ஜீவன் எப்படி சொல்கிறோம். ட்ரூத் எனர்ஜி மாஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் ஒரே தான் நாலு இல்லை ஒன்றுதான் புரிந்து கொள்வதற்கு கருத்தமாக கருத்து பரிமாற்றம் செய்வதற்கு அந்த முழு இயற்கை நான்காக பிரித்து சுத்தவெளி என்றும் சக்தி என்றும் பொருள் என்றும் ஜீவயனங்கள் உணர்வு என்றும் நாளாக பார்க்கணும் ஆனால் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிந்ததும் இல்லை ஒன்றுக்குள் ஒன்று அதற்குள் இன்னொன்று அதற்குள் இன்னொன்று ஒரே பொருள் இதில் எதையும் பிரித்து பேசுவதற்கோ பார்ப்பதற்கோ இல்லை நான்கையும் இணைத்து ஒரே வார்த்தையில் இறைவன் சொல்றோம் எது இறைவன் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இறைவன் என்று ஒரு தனி நபர் இல்லை வேண்டுவதற்கோ கொடுப்பதற்கோ நல்லா கவனிக்கணும் ஏன்னா நம்முடைய மரபு பழக்கம் வேண்டி பெறுவது இறைவனிடம் கேளுங்க கொடுப்பா வேண்டி பெறுவதற்கு ஒன்றும் இல்லை செய்து பெறலாம் ஏன்னா தெய்வம் எல்லாமாகவும் இருக்குது நீயுமாகவும் நானுமாகவும் பொருள்களாகவும் எல்லாமாகவும் இருக்கு நம்மிடம் அறிவாகவும் இருக்கு இந்த அறிவை கொண்டு அறிவு ஆற்றலை கொண்டு செயல் திறனை கொண்டு இயற்கை வளங்களிலிருந்து எதை வேண்டுமானாலும் நீ எடுத்துக்கிடலாம் செய்து எடுத்துக்கிடலாம் வேண்டி பெறுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா புரியுது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம் ஆனால் மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்த்தீங்கன்னா தவத்தில் மனதை விரித்தும் ஆழ்ந்து சிந்தித்தும் பார்க்குற போது இருப்பது இவ்வளவு தான் இதில் எதை பிரித்து பேசுகிறது இங்கே கற்பனைக்கு இடமில்லை நிஜத்தை விரித்து பார்த்துட்டோம் இதுதான் கோல்னஸ் ஆஃப் nature இயற்கையினுடைய முழுமை இதை பார்க்கிற போது இதுவரைக்கும் கற்பனையாக பேசிய இறை தத்துவங்கள் கற்பனையாக கொடுத்த இறை உருவங்கள் அனைத்தும் அங்கு அடிபடும் இல்லை என்று ஆகும் ஆனால் இருப்பது அனைத்தும் அறிவு கெட்டுது அப்போ மூலப்பொருளில் சுத்த அடக்கமாக இருந்த அறிவு ஆற்றலும் இப்போ என்னிடம் அறிவாகவும் ஆற்றலாகவும் வெளிப்பட்டிருக்கு இப்போ நான் என்ன செய்யணும் அதாவது நாம் என்ன செய்யணும் நமது அறிவை வளர்த்து கொள்ளணும் ஆற்றலை பெருக்கிக் கொள்ளணும் வேண்டியதை செய்து பெற்றுக்கொள்ளணும் பிரார்த்திப்பது அல்ல நோ நீட் டு ப்ரே நல்லா கவனிக்கணும் நோ நீட் டு ப்ரே தேவையில்லை பிரார்த்தனை தேவையில்லை ஒரு பெரியவர் சொல்கிறார் நோ நீட் டு ப்ரே பட் பி ப்ரேர்ஃபுல்னஸ் நீ பிரார்த்தனையாகவே இரு அதாவது முழுமையாக இரு இந்த அறிவு தெளிவு போது அறிவு முழுமையாகிடும் அப்புறம் பெறுவதற்கு ஒன்றும் இல்லை ஐயா ஒரு பாடலில் பாடுறாங்க உன்னிலே நான் அடங்க என்னுடைய நீ விளங்க எனதுளம் தூய்மை பெற்று இன்னும் பேர் என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் நல்லா கவனிக்கணும் எவ்வளவோ டிமாண்ட்ஸ் இருக்குது நமக்கு நிறைய வேண்டுதல் இருக்குது ஆனால் இப்பேறு பெற்ற பின்னர் எப்பேறு தூய்மை மனதில் எந்த மாசும் இல்லை தூய்மை அடைஞ்சிட்டேன் எப்படி ஒரு உண்மையை நான் புரிந்து கொண்டேன் உன்னிலே நான் அடங்க ஏ இறைவா நீ எல்லையற்ற பரம்பொருள் அந்த எல்லையற்ற பரம்பொருளில் நான் அடக்கமாக இருக்கிறேன் நீ என்னுள் விளக்கமாக இருக்கிற என்னுடைய நீ விளங்க விளக்கமாக இருக்கிற இந்த உண்மையை புரிந்து கொண்ட பிறகு எனது உள்ளம் தூய்மை ஆயிடுச்சு எனக்கு இன்னி என்ன வேணும் ஐ ஹவ் நோ நீட்ஸ் நோ வான்ஸ் இதுதான் நிறைவு இந்த தன்னு இறை உணர்வு பெற்ற போது தெளிவு பெற்ற போது அந்த நிறைவு வந்து போகுது குறையேதும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு பாடினான் இந்த இடத்துல தான் வரும் ஏ இறைவா நீ மறைபொருளாக இருந்தாலும் எனக்கேதும் குறையில்லை அதாவது நீ மறைபொருளாக இருந்தாலும் என்று சொன்னால் உன்னை என்னால் பார்க்க முடியல அறிய முடியல பரவாயில்லை எனக்கு ஒரு குறையும் இல்லை பாருங்கள் எவ்வளோ ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு ஒரு குறையும் இல்லை அந்த இடத்துக்கு நான் ஒவ்வொருத்தரும் வரணும் இப்போ எத்தனையோ குறை சொல்கிறோம் இன்னும் நம்ம குறை உடையவர்களாகவே இருக்கிறோம் நம்மிடம் என்ன இல்லை பொருள் வளம் இருக்கு அறிவு ஆற்றல் இருக்கு செயல்திறன் இருக்கு வேண்டியதை செய்து பெறக்கூடிய எல்லாம் இருக்குது என்ன குறை அறியாமை தான் குறை இப்போ இதெல்லாம் அறிந்து கொண்டிருக்கையானால் எங்கே குறை இருக்குது நம்ம ஏன் சங்கடப்படணும் ஏன் ஒன்றை குறைவாக பார்க்கணும் குறைத்து பேசணும் இயற்கையில் ஒரு குறையும் இல்லை ஒரு குறையும் இல்லை குறை உங்கள் மனசு தான் குறையாக இருக்குது இந்த உண்மையை உணராத காரணத்தினால மனம் குறைந்து இருக்கிறது எல்லாவற்றையும் குறைவாக பார்க்கிறது அதுதான் பிரச்சனை தோற்றத்திலும் குறையில்லை மனதிலும் குறையில்லை இல்லை எப்போ இந்த இயற்கையை முழுமையாக விரித்து 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 பார்த்து பார்த்து இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னான் இன்னும் புரிஞ்சுக்க போகிறோம் அருள் அவர்கள் இதுவரைக்கும் அத்வைத கருத்தை எளிய முறையில் யாரும் மறுக்காத விதத்தில் அனைத்து மதத்தினரும் ஏற்றுக்கொள்ள வகையில் விஞ்ஞான சான்றுகளுடன் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த உலகம் விஞ்ஞான உலகம் யுகம் இங்கே எல்லாவற்றிற்கும் நிரூபணம் வேணும் சான்று வேணும் அடையாளம் வேணும் அத்தனையும் விஞ்ஞான ரீதியில் தெளிவாக சுருக்கமாக விளக்கி கொடுத்துருக்காங்க எத்தனையோ ஆயிரமாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நமது நாட்டில் ஏற்பட்ட வேதங்களை வேத சாரங்களை நான் அடிக்கடி சொல்லுவேன் மனவளக்கலைங்கிறது த எஸன்ஸ் ஆஃப் ஆல் வேதாஸ் இது வரைக்கும் வந்த அனைத்து வேதங்களுடைய சாறு ஏன் அதை சாருன்னு சொல்கிறோம் சுருக்கமாக அந்த எஸ்ஸன்ஸை மட்டும் கதையெல்லாம் சொல்லாமல் கருத்தை மட்டும் விஞ்ஞான ரீதியாக விளக்கி அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வேதாத்திரியம் அமைஞ்சிருக்கு இங்கே நீங்கள் என்ன செய்யணும் அதை மீண்டும் மீண்டும் படிக்கணும் ஆராய்ச்சி பண்ணணும் இன்னும் தவநிலையில் அமர்ந்து ஆய்வு செய்யணும் அப்போ அதில் இருக்கிற உண்மை கருத்து உங்கள் அறிவுக்கு எட்டிடும் அப்போ அந்த கருத்து அறிவுக்கு எட்டிய பிறகு வாழ்க்கை நடைமுறையில் சமாதானம் அடைவதற்குரிய சில யுக்திகளை நாம் சிந்திக்கிறோம் அந்த இல்லற வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வந்து போகுது அதுதான் துறவு துறவுன்னு ஒரு தனி நிலை இல்லை யாரும் எதையும் துறக்கவும் முடியாது துறப்பதாக நினைக்கிறோம் எதை துறப்பது உணவை துறந்தோமா உடையை துறந்தோமா இருப்பிடத்தை துறந்தோமா அதுவல்ல துறவு துறவு என்பது இந்த மனம் எதை பற்றி கொண்டிருக்கிறதோ அந்த பற்று இல்லை என்கிற ஒரு எண்ணம் ஒரு நினைவு உடை வேணும் உணவு வேணும் இருப்பிடம் வேணும் நட்பு வேணும் இன்னும் சில பல அடிப்படை வசதிகள் தேவை வேணும் எல்லாவற்றையும் வச்சுருக்கிறோம் ஆனால் எதுவும் என்னுடையது அல்ல என்கிற ஒரு தீர்மானத்தோடு ஒரு மனோநிலை நான் வச்சிருக்கிறேன் ஆனால் எதுவும் என்னுடையது அல்ல என்கிற உணர்வோடு இதையெல்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கிறோம் பாருங்கள் அழுத்தத்தை ரொம்ப தெளிவாக சொன்னார் துறவோட கூடிய உறவு உறவின்றி வாழ்க்கை இல்லை ஆனால் ஒவ்வொரு உறவிலும் ஒரு துறவு மனப்பான்மை அதுதான் சரியான துறவு துறவுன்னா மனதை துறப்பது மனதால் துறப்பது எல்லாத்தையும் வச்சுருக்கிறோம் ஆனால் இது என்னுடையது அல்லங்கிற மனநிலை மனத்துறவு டிட்டாச்சு மைண்ட் ஆங்கிலத்தில் இதெல்லாம் எப்போது வரும் இந்த இயற்கை முழுவதையும் பார்த்து ரசித்து வியந்து ஆழ்ந்து சிந்திக்கிற போது மனதிற்கு அத்தகைய ஒரு நிலை வரும் இந்த நிலை வந்தால்தான் நாம் எல்லோருடன் அன்பு செலுத்த முடியும் எதையும் வெறுக்கவோ வேணுமென்று விரும்பவோ இல்லாத விருப்பு வெறுப்பு அற்ற ஒரு சமநிலை வந்துடும் வரணும் வந்தால்தான் அமைதி நிலைக்கும் மகிழ்ச்சி நீடிக்கும் அப்போது இதெல்லாம் சொல்லியாச்சு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த கருத்தில் கொஞ்சம் ஆழமாக வித்தவுட் ப்ரிஜிட்யூசஸ் உங்களுடைய முந்தைய கருத்தை எல்லாம் இதோடு உரசி பார்க்காம இதை நீங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிங்கன்னா இந்த தெளிவு தானாக வரும் வாழ்க வளமு